जीवन मुक्ति प्रदम देवम परमहंस नित्यानंदर ओर वाळुम अवतार पुरुषर पिरप्पिलिरुंदे ज्ञानत्तै ज्ञान शक्तियै वेळिप्पडुत्तिय पिरवि योगी तमिळिलुम ஆங்கிலத்திலும் பரமஹம்சர் அருளியிருக்கும் 500-க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஹிந்தி, சமஸ்கிருதம், குஜராத்தி, ஒரியா, பெங்காலி, மராத்தி, பிரெஞ்சு, குரோயேஷன், போலிஷ், போர்த்துகீஸ், இத்தாலி, ஜெர்மன், டேனிஷ், ஸ்பானிஷ், ரஷ்ய மொழி, சீன மொழி போன்ற 26 சர்வதேச மொழிகளில் மொழிபெயர்த்து வெளியிடப்பட்டுள்ளது. 10,000 மணி நேரத்திற்கும் மேல் ஞான கருத்துக்களை மொழிந்துள்ள அரிய பேச்சாளர், லட்சக்கணக்கானவர்களுக்கு அன்னதானம், இலவச மருத்துவ வசதி, கல்வி உதவி, மேலும் உலகம் முழுவதிலும் 140-க்கும் மேற்பட்ட இடங்களில் பள்ளிகள், ஆசிரமங்கள், ஆலயங்கள் மற்றும் மருத்துவமனைகள் அமைத்து ஒப்பற்ற சேவை செய்து வரும் சமூக சேவகர். லட்சக்கணக்கானவர்களுக்கு தலைவலி முதல் கேன்சர் வரை தனது தியான சக்தியால் தீர்த்து வைத்த தியான சிகிச்சையாளர். கோடிக்கணக்கான மக்களுக்கு உடல்நலம், மனவளம் ஆகியவற்றிற்கான கிரியைகளை வகுத்து தரும் கிரியா யோகி. கோடிக்கணக்கான மக்களுக்கு வாழ்வியல் பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை தந்த வாழும் ஞானி. 151 நாடுகளில் தியான மையங்களோடும் விடதி, திருவண்ணாமலை, ராஜபாளையம், சேலம், ஹைதராபாத், வாரணாசி, லாஸ் ஏஞ்சலிஸ், சியாட்டில், ஒஹாயோ, சானூசே, ஃபீனிக்ஸ் ஆகிய சர்வதேச நாடுகளிலும் ஆசிரம கிளைகளோடும் நடந்து வரும் உலகளாவிய நித்யானந்த தியானபீட ஆன்மீக இயக்கத்தின் நிறுவனர், 1,000,000-க்கும் மேற்பட்ட சீடர்களால் ஆத்மார்த்தமாக பின்பற்றப்படும் ஞான குரு. தீட்சையின் மூலம் சக்தி பரிமாற்றத்தை நிகழ்த்தும் அவதார சக்தி. பாரம்பரிய யோக கலையை 1,000,000-க்கான யோக மையங்கள் மூலம் உலகமெங்கும் எடுத்துச் சென்ற நவீன கால யோகி. லட்சக்கணக்கான மக்களுக்கு குண்டலினி சக்தியை உயிர்ப்பித்து அஷ்ட சித்திகளை அருளும் அஷ்டமா சித்திதாயகன். இந்தியாவில் பெங்களூரு, ஹைதராபாத், திருவண்ணாமலை மற்றும் சர்வதேச நாடுகளில் லாஸ் ஏஞ்சலிஸ், சானூசே, சியாட்டில், டொரண்டோ, ஒஹாயோ, ஒக்லஹோமா, ஃபீனிக்ஸ், செயின்ட் லூயிஸ், மலேசியா, பிரேசில், பாரிஸ், குவாடிலு, டாலஸ், நியூயார்க், நியூஜெர்சி, அட்லாண்டா, கேல்கரி, வான்கூவர், சிங்கப்பூர் என்று உலகம் முழுவதும் வைதீக ஆலயங்களை அமைத்து வேத கலாச்சாரத்திற்கு மறுமலர்ச்சி அளித்த ஆன்மீக சுடர். லட்சக்கணக்கான இளைஞர்களின் எதிர்காலத்திற்கு வழிகாட்டியாய் திகழும் ஒரே இளம் குரு. உலகிலேயே இணையதளத்தின் மூலம் அதிகமாக பார்க்கப்படும் ஆன்மீக குரு. அரசியல் துறையிலும் ஊடகத்துறையிலும் ஊடுருவியிருக்கும் நாத்திக ரவுடி கும்பல்களால் தொடுக்கப்பட்ட மத தாக்குதலையும் தாண்டி ஒப்பற்று ஒளிரும் ஆன்மீக ஒளி, அசைக்க இயலாத என்றென்றும் நிலைத்திருக்கும் ஞான கல்ப விருட்சம். ஆனந்தானுபவாஸ்வாதம் சர்வரோக நிவாரகம் வந்தே பாப விநாசக்தம் நித்யானந்தாய ஸ்வாகதம். நித்யமுக்தம் நிர்விகல்பம் தியானலோக பிரதீபகம் வந்தே சாந்தமயம் பந்தம் நித்யானந்தாய ஸ்வாகதம். ஆனந்த கந்த சஞ்சாரம் சர்வோபாதி விநிர்முக்தம் வந்தே ஞானாலயம் நாதம் நித்யானந்தாய ஸ்வாகதம். சிவராத்திரி சிவம் என்கின்ற வார்த்தைக்கு காரணமே இல்லாமல் பொங்குகின்ற மங்களத்தன்மை என்று பொருள். வாழ்க்கையே காரணமே இல்லாமல் பொங்குகின்ற மங்களத்தன்மைதான். நாம் எவ்வளவுதான் முயன்று எப்படியெல்லாம் குறை கண்டுபிடிக்க முயற்சித்தாலும், இது மங்களத்தன்மைதான் என்று நம்ப மறுத்தாலும், எவ்வளவுதான் எதிர்மறை எண்ணங்களால் நம்மை நாமே அழித்து கொள்ள துணிந்தாலும், மீண்டும் 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 வாழ்க்கை தன்னை தன்னுடைய உயிர்த்தன்மையை மங்களத்தன்மைதான் என்பதை நமக்கு மீண்டும் மீண்டும் நிரூபித்து கொண்டே இருக்கின்றது. ஒவ்வொரு நாளும் காலையில் நீங்கள் விழித்தெழுந்து வாழ்க்கையை அணுகுகின்றீர்கள். வாழ்க்கையின் போக்கிலே மீண்டும் மீண்டும் பல்வேறு விதமான எதிர்மறை எண்ணங்களையும் உணர்வுகளையும் ஒன்றாக்கி கொண்டு
வாழ்க்கை அமங்கலமானது என்று எவ்வளவுதான் உங்களை நீங்களே நம்ப வைத்துக் கொண்டு துக்கத்தை உருவாக்கி கொண்டு மீண்டும் கனவிலும் தூக்கத்திலும் ஆழ்ந்தாலும் உங்களை மறுநாள் உயிர்ப்பிற்கு கொண்டு வந்து வாழ்க்கையை வாழும் உற்சாகத்தை உங்களுக்கு தந்து வெளிப்பட வைக்கும் சக்தி சிவம். காரணமே இல்லாமல் பொங்கிக் கொண்டிருக்கின்ற மங்களத்தன்மைதான் சிவம். காரணம் இல்லாமல் பொங்கிக் கொண்டிருக்கின்ற இந்த மங்களத்தன்மையான வாழ்க்கையை காரணம் கண்டுபிடித்து அதன் மூல காரணத்தை கண்டுபிடித்து விட வேண்டும் என்று துணிகின்ற உங்களுடைய மூளை பகுத்தறிவாகவும் உங்கள் செயல் பொருள் நோக்கிய தேடலாகவும் மாறுகின்றது. ஆழமாக புரிந்து கொள்ளுங்கள், வாழ்க்கையின் ஆணிவேரை மூலத்தை காரணத்தை கண்டுபிடித்து விட வேண்டும் என்கின்ற வெறிதான் உங்களுக்குள் அறிவாகவும் பொருளை தேடும் குணமாகவும் மலர்கின்றது. ஆனால் இந்த இரண்டாலும் வாழ்க்கையின் காரணத்தை உணர்வதே முடிவதில்லை. வாழ்க்கை காரணம் இல்லாத மங்களத்தன்மை. அதற்கு காரணம் கண்டுபிடிக்க பிரம்மாவும் விஷ்ணுவும் முயற்சித்தார்கள். அதன் அடியையும் முடியையும் கண்டறிய பிரம்மாவும் விஷ்ணுவும் முயற்சித்தார்கள். பிரம்மா கல்வி பகுத்தறிவின் வடிவம், சரஸ்வதியின் தலைவன். விஷ்ணு லக்ஷ்மியின் தலைவன், செல்வத்தின் வடிவம். செல்வம் சேர்க்கும் தேடுதலும் அறிவை சேர்க்கும் தேடுதலும் ஈசனின் சிவப்பரம்பொருளின் அடியையும் முடியையும் காண இயலவில்லை. அதேபோல் உங்கள் வாழ்க்கையிலும் காரணத்தை தேடும் தேடுதலும் செல்வத்தினால் வாழ்க்கையை முழுமையாக்க முடியும் என்கின்ற செயல்பாடுகளும் வாழ்க்கையின் ஆதிமூலத்தை கண்டறிய உபயோகமாவதே இல்லை. வாழ்க்கை காரணம் இல்லாத பொங்குகின்ற மங்களத்தன்மை. வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அது மங்களத்தன்மையே. உங்களுக்கு உடல் நலம் வந்தாலும் அது மங்களத்தன்மை. உங்களுக்கு வாழ்க்கை மலர்ந்தாலும் அது மங்களத்தன்மை. ஒருவேளை மரணம் நிகழ்ந்தாலும் அதுவும் மங்களமானது, அதுவும் மங்களமானது, அதுவும் மங்களத்தன்மையே. காரணம் என்னவென்றால், மரணம் கூட உங்களுடைய அனுபவத்தின் ஆழத்தை அதிகமாக்குகின்றது. ஒவ்வொரு வாழ்க்கையும் ஒவ்வொரு மரணமும் உங்களுடைய அனுபவத்தை அதிகரித்து கொண்டே சென்று கொண்டிருக்கின்றது. அதனால் வாழ்வின் ஒவ்வொரு நிகழ்வும் நீங்கள் இப்பொழுது இருப்பதை விட உங்களை அதிகமாக்குகின்றது. எனவே எல்லை இல்லாத காரணம் இல்லாத மங்களத்தன்மை, உயிர்த்தன்மையின் பொங்கி பெருகி பல்கி ஓடும் ஓட்டம்தான் சிவம். மற்றும் ருத்ராபிஷேகம். ருத்ரர் என்றால் பாவங்களிலிருந்தும் துக்கங்களிலிருந்தும் விடுவிப்பவர் என்று பொருள். சிவபெருமானே ருத்ரர் எனப்படும் புதுப்பிக்கும் கடவுளாக அருளுகின்றார். வேதங்களின் மத்தியில் இந்த ருத்ரம் அமைந்துள்ளது. பஞ்சபூதங்களில் ஒன்று அக்னி. அந்த அக்னியின் மூலம் இறைவனை வழிபடுவது ஹோமம் எனப்படுகிறது. புதுப்பிக்கும் கடவுளான ருத்ரரை பிரார்த்தித்து ருத்ரஹோமம் செய்யப்பட்டது. பல்வேறு சித்த மூலிகைகளை கொண்டு செய்யப்படும் ஹோமத்தின் இந்த காற்றை சுவாசிப்பவர்களுக்கு நோய்களை குணப்படுத்தி ஆரோக்கியத்தை அளிக்கிறது. ருத்ரஹோமத்தின் தொடர்ச்சியாக ருத்ராபிஷேகம். சக்தி வாய்ந்த ருத்ர மந்திரங்களை ஓதிக்கொண்டே ஸ்ரீ நித்யானந்தேஸ்வரருக்கு புனித அபிஷேக பொருட்களால் அபிஷேகம் செய்து வழிபடுவதே ருத்ராபிஷேகம். ஒரு வாழும் ஞானியால் செய்யப்படும் சக்தி வாய்ந்த ருத்ராபிஷேகத்திற்கு நம்முடைய நேர்மறையான பிரார்த்தனைகளை நிறைவேற்றும் சக்தி உண்டு. வாழ்க்கையில சில விஷயங்களுக்கு பிறப்பும் உண்டு, முடிவும் உண்டு, இறப்பும் உண்டு. உதாரணத்துக்கு நம்முடைய உடல், இதற்கு பிறப்பு உண்டு, இறப்பும் உண்டு. சில விஷயங்களுக்கு
பிறப்பு கிடையாது, இறப்பு மட்டும் உண்டு. அது என்னன்னா உங்களுடைய அஞ்ஞானம். உங்க அஞ்ஞானத்தினுடைய ஆதி மூலம் பிறப்பு எதுன்னு தேடுனீங்கன்னா தெரியவே தெரியாது, கண்டே பிடிக்க முடியாது. ஆனா அதை முடிச்சிட முடியும், அஞ்ஞானத்தை முடித்து விட முடியும். எந்த வினாடி நீங்கள் பூரண ஞானம் அடைகிறீர்களோ அந்த வினாடி அஞ்ஞானத்துக்கு அழிவு. பிறப்பு இல்லாத ஆனால் அழிவு மட்டும் உள்ள பொருள் அஞ்ஞானம். அதே போல சில விஷயங்களுக்கு பிறப்பு மட்டும் உண்டு, அழிவு கிடையாது. அது சிவத்தன்மை, ஞானம், ஆன்ம அனுபூதி. இவைகளுக்கு பிறப்பு உண்டு. இந்த வினாடி உங்களுக்குள் ஞானம் மலர்ந்து விட முடியும், இந்த வினாடி உங்களுக்குள் ஜீவன் முக்தி மலர்ந்து விட முடியும், இந்த வினாடி உங்களுக்குள் சிவத்தன்மை மலர்ந்து விட முடியும். இதற்கு பிறப்பு உண்டு ஆனால் இறப்பே கிடையாது. சிலவற்றிற்கு பிறப்பில்லை ஆதி இல்லை அந்தம் உண்டு, சிலவற்றிற்கு ஆதியும் உண்டு அந்தமும் உண்டு. சிவத்திற்கோ ஆதி மட்டும் உண்டு, அந்தம் இல்லாதது. நம் எல்லோருக்குள்ளும் சிவத்தன்மை மலருவதற்கான சாத்திய கூறுதான் இந்த சிவராத்திரி. இந்த சிவராத்திரி தினம் முழுமையாக சிவத்தன்மை நமக்குள் மலர்வதற்கான சாத்தியம், பாசிபிலிட்டி. காலம் கடந்த பிரபஞ்ச சக்தி, காலத்தையும் தேசத்தையும் டைமையும் ஸ்பேஸையும் கடந்த பிரபஞ்ச பேரருள், பிரபஞ்ச பெரும் சக்தி சிவம், காலம் என்கின்ற பொருளாக, தேசம் என்கின்ற பொருளாக வெளிப்பட்ட நாள்தான் இந்த சிவராத்திரி. தீராத நோயிலிருந்து விடுபட வேண்டுமா? பிரச்சனைகள் இல்லாத உறவுகள் வேண்டுமா? நிம்மதியான உறக்கம் வேண்டுமா? வாழ்க்கையில் மனத்தெளிவும் உற்சாகமும் அதிகரிக்க வேண்டுமா? ஆனந்த ஸ்புரண தியான முகாம் இவை அனைத்தையும் இரண்டே நாட்களில் உங்களுக்கு அனுபவமாக்கி தருகிறது. நாம் வாழ்வில் அனுபவிக்கும் பிரச்சனைகளுக்கும் துக்கங்களுக்கும் காரணம் நம் உடலில் உள்ள 7 சக்தி மையங்களில் பதிந்திருக்கும் எதிர்மறை உணர்வுகளும் நாம் உருவாக்கி வைத்திருக்கும் எதிர்மறை மன அமைப்பும் தான். இதை மாற்றுவதற்கான தியான நுட்பங்களும் தியான பயிற்சிகளும் கற்றுத்தரப்படுகிறது. விழித்துக் கொள்ளுங்கள். ஆனந்தம் உங்கள் பிறப்புரிமை. ஆனந்தமயமான வாழ்க்கை உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது. வாரந்தோறும் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் ஆனந்த ஸ்புரண தியான முகாம் நடைபெறுகிறது. நடைபெறும் இடம் நித்யானந்த தியான பீடம், கிரிவலப்பாதை, திருவண்ணாமலை. தொலைபேசி எண்கள் 7200-00331, 7200-00332. அதனால் நம்முடைய வேத பாரம்பரியத்தின்படி நம்முடைய காலமே சிவராத்திரியிலிருந்து தான் துவங்குகின்றது. நம்முடைய எல்லா கால கணக்கீடுகளும் ஆதியில் சிவராத்திரியிலிருந்து தான் துவங்குகின்றது. சிவராத்திரி அன்று நடந்த மிகப்பெரிய 3 நிகழ்வுகள் நம்முடைய புராணங்களிலும் சாஸ்திரங்களிலும் குறிப்பிடப்படும் மிகப்பெரிய 3 நிகழ்வுகள். முதலாவது, காலம் கடந்த சிவப்பரம்பொருள் காலத்திற்குள் நுழைந்தது, காலத்திற்குள் மலர்ந்தது. இரண்டாவது, பிரம்மனுக்கும் விஷ்ணுவிற்கும் ஏற்படும் ஐடென்டிட்டி கிரைசிஸ், அகங்கார சண்டையில் நடுவு நிலைமை செய்யவும் நல் ஞானத்தை புகட்டவும் அடிமுடி காணாத அருட்பெருஞ்சோதியாய் அண்ணாமலையான் வெளிப்பட்ட திருநாள். மூன்றாவதாக, தக்ஷ பிரஜாபதியினால் சந்திரன் சபிக்கப்பட்டு
அழிவு நிலைக்கு செல்லும் பொழுது அன்னை சதிதேவியும் பக்தர்களும் உலகமும் வேண்டியதற்கு இணங்க தாமே நேரில் வந்து சந்திரனுக்கு உயிர் கொடுத்து தன் தலையில் சூடி சந்திர சூடனாக ஈசன் அருள் புரிந்த திருநாள். இந்த மூன்று நிகழ்வுகளுமே சிவராத்திரியை பற்றிய மூன்று சத்தியங்களை நமக்கு தெளிவாக புரிய வைக்கும். காலம் கடந்த, நேரம் கடந்த, தேசம் கடந்த இந்த சிவப்பரம்பொருள் காலத்திற்குள் மலர்ந்து, தேசத்திற்குள் மலர்ந்து, காலத்திற்குள்ளும் தேசத்திற்குள்ளும் சிக்கியிருக்கும் ஜீவன்களை சிவமயமாக மாற்றுவதற்காக அவதார சக்தியாக இறங்கி வந்த தினம். அறிவின் வடிவமாம் பிரம்மனும் பொருளின் வடிவமாம் விஷ்ணுவும் தங்களுடைய அகங்கார செருக்கினால் ஆடிய பொழுது அவை இரண்டினாலும் பூரண ஞானமும் ஆதியும் அந்தமும் அறியப்படாது என்பதை உணர்த்துவதற்காக அருட்சோதி பிழம்பாக ஈசன் வெளிப்பட்ட திருநாள். இதற்கெல்லாம் அப்பாற்பட்டு தக்ஷனின் கோபத்தினால் சபிக்கப்பட்ட சந்திரனை சாபத்திலிருந்து விடுபடுத்தி எல்லா துக்கங்கள் தோஷங்களிலிருந்தும் விடுபடுத்தி கருணாமூர்த்தியாக ஆசுதோஷனாக, ஆசுதோஷன் என்றால் மிக எளிமையாக கருணை கொண்டு விடுபவன், மிக எளிமையாக அன்பிற்காக இறங்கி விடுபவன், ஆசுதோஷனாக சந்திரனுக்கு அருள் செய்து மீண்டும் புனர்ஜென்மம் மறுவாழ்வு கொடுத்தவன் சிவராத்திரி இறைவனுடைய சக்தி. இளைஞர்களே, உங்கள் வாழ்க்கையை வீணாக்கியது போதும், இளமையில் கல்வியும் சமூகத்திற்கு நாம் செய்ய வேண்டிய கடமையையும் ஆற்றுவதுதான் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மேம்படுத்திக் கொள்வதற்கான ஒரே வழி. புறப்படுங்கள் தமிழக இளைஞர்களே, தெய்வீக திராவிட நாடு செய்து வைப்போம். இளைஞர்களே, நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு தேவையான ஆரோக்கியமான உடலை உருவாக்கும் நித்திய யோக பயிற்சிகள், மனநலம் தரும் ஆன்மீக சொற்பொழிவுகள், எதிர்மறை உணர்ச்சிகளை சமநிலைப்படுத்தும் தியானம், துக்கத்தை உருவாக்கும் மன அமைப்பை தகர்க்கும் சக்தி வாய்ந்த கிரியை, ஆக்கப்பூர்வமான தலைமை பண்பை வெளிப்படுத்தும் வாய்ப்புகள், உருவாக்கும் திறனை அதிகரிக்கும் பயிற்சிகள், தடைகளை தகர்த்தெறிந்து நினைத்ததை அடையும் ஆற்றல். ஆனந்த யோகம். இளமையில் வெளி உலகத்திற்கு தேவையான கல்வியையும் உள்ளுலகத்திலே ஆனந்தமாக வாழ்வதற்கான கல்வியையும் பெற்றுக்கொள்ளுங்கள். ஒவ்வொரு இளைஞரும் வேத சத்தியங்களை கடைபிடித்து வாழும் உத்தமமான தலைவர்களாக வளர்வதற்கு தேவையான மேம்பட்ட சூழலையும் சரியான ஊக்குவிப்பையும் வழங்கும் ஆன்மீக கல்வி. ஒரு ஆண்டாவது உங்களுடைய வாழ்க்கையை பற்றி கற்றுக்கொள்வதற்காக செலவிடுவது என்று தீர்மானியுங்கள். நிச்சயமாக உங்களுடைய மொத்த வாழ்க்கையும் ஆனந்தமயமாக இருக்கும் என்பதற்கு நான் உறுதியளிக்கின்றேன். ஒரு ஆண்டாவது உங்கள் வாழ்க்கையை வாழ்வதற்கு கற்றுக்கொள்ளுங்கள். ஓராண்டையாவது ஆனந்த யோகத்திற்காக செலவு செய்யுங்கள். இது செலவு அல்ல, முதலீடு.
நேர்முக தேர்வு நடைபெறும் இடம் நித்யானந்த தியான பீடம், நித்யானந்த நகர், விடதி, பெங்களூரு. தொலைபேசி எண்கள் 9742233110, 0802720204. நாம் எல்லோரும் அந்த சிவத்தன்மையை உணர்வதற்கான சாத்தியக்கூறு பூமியின் மீது ஆழமாகவும் வேகமாகவும் வீசக்கூடிய தினம். நம் எல்லோரும் பூரணமான ஞானத்தன்மைக்குள் மலர்வதற்கான சாத்தியம் அதிகமாக இருக்கின்ற தினம். எப்படி நாம் ஒரு பாய்மரப்படகிலே சென்று கொண்டிருந்தோமானால் நமக்கு தேவையான திசையிலே காற்று வீசினால் சென்றடைய வேண்டிய இடத்தை சென்று அடைவது சுலபமோ, அதேபோல இன்று ஞான நிலையை நோக்கி தியானம் செய்வதும் அந்த ஞான நிலையை சென்று அடைவதும் சுலபம். ஏனென்றால் நாம் சென்று அடைய வேண்டிய குறிக்கோளை நோக்கி பிரபஞ்சத்தின் பெரும் சக்தி வீசுகின்றது. சங்கடமோ துக்கமோ வருத்தமோ அடையாமல் எளிமையாக சிவத்தன்மையினுள் நம்மால் கரைய முடியும், ஈஸ்வரத்தன்மையுள் நம்மால் கரைய முடியும். ஈஸ்வரத்தன்மை என்றால் என்ன? ஈஸ்வரத்தன்மை என்றால் தலைமை பண்பு. ஈஸ்வரன் என்கின்ற சம்ஸ்கிருத சொல்லுக்கு தலைவன், உரியவன் என்று பொருள். முதலில் நம் வாழ்க்கைக்கு நாம் உரியவர்களாக மாற வேண்டும், தலைவர்களாக மாற வேண்டும். தன்னுடைய உடலிற்கும் தன்னுடைய மனதிற்கும் தன்னுடைய வாழ்க்கைக்கும் தலைவனாக மாறாதவன் எத்துணை நபர்களுக்கும் எத்துணை சொத்துக்களுக்கும் எத்துணை நாட்டிற்கும் தலைவனாக மாறினாலும் கூட அவர்களை விட்டு துக்கம் ஒழியாது, துக்கம் அழியாது, துக்கம் கரையாது. தன் வாழ்க்கைக்கு, தன் உடலுக்கு, தன் மனதிற்கு ஒருவன் தலைவனாக மாறும் பொழுது மட்டும்தான் அவனுடைய வாழ்க்கையிலே துக்கம் அழிகின்றது, துக்கம் கரைகின்றது, துக்கம் ஒழிகின்றது. முதலில் நம் வாழ்க்கையில் நடக்க வேண்டியது நாம் நமக்கு ஈஸ்வரர்களாக மாற வேண்டும். வாழும் ஞானி பரமஹம்ச நித்யானந்தர் வழங்கும் கல்பதரு முழுநாள் ஞான அனுபவ முகாம். கல்பதருவில் நீங்கள் பெறும் உடல் நலம், வாழும் ஞானியிடம் நீங்கள் பெறும் தீட்சை உங்களின் உடலிற்கும் மனதிற்கும் சக்தியளித்து குணமளிக்கின்றது. தொடர்ந்து பெறும் தீட்சைகளால் ஒரு மனிதருக்குள் 1300% வரை சக்தி அதிகரிக்க முடியும். இது உடல் நலத்தை நேரடியாக அதிகரிக்கின்றது. தொடர்ந்து 21 நாட்கள் எடுத்துக்கொள்ளும் தீட்சை மேற்சொன்ன சக்தி மாற்றங்களை உங்களுக்குள் நிலையான அனுபவமாக மாற்றுகின்றது. மேலும் விவரங்களுக்கு நித்யானந்த தியான பீட்டம், கிரிவலப்பாதை, திருவண்ணாமலை. தொலைபேசி எண்கள் 7200003111, 7200003322, www.nithyananda.org. தன்னுடைய வாழ்க்கையில் தலைமைத்தன்மை மலர வேண்டும். ஈஸ்வரன் மட்டும்தான் நம்முடைய வேத பாரம்பரியத்தில் நம் எல்லோருக்கும் அத்வைத அனுபூதியை அளிக்கக்கூடிய ஒரு உபமானமாக பரிமாணமாக காட்டப்படுகின்றார். சிவம் அப்படிங்கிறது நமக்குள் நாம் அனுபவிக்கக்கூடிய அனுபூதியின் சிம்பல், ஒரு உருவகத்தன்மை. அதனால தான் நாம் சிவோகம் என்று தியானிக்க முடிகின்றது, சொல்ல முடிகின்றது. ஆனால் நாராயணோகம் என்று சொல்வதில்லை, நானே சக்தி, நானே தேவி என்று சொல்வதில்லை. நம்முடைய வைதீக பாரம்பரியத்தை பார்த்தால் நானே நாராயணன் என்று யாரும் சொல்வதில்லை, நானே தேவி என்று யாரும் சொல்வதில்லை, நானே பிரம்மா என்று யாரும் சொல்வதில்லை. சிவன் மாத்திரம்
நாமே சிவம் என்கின்ற சத்தியத்தை நமக்கு உணர்த்துகின்ற உருவகப் பொருளாகவே இருப்பதனால் சிவோகம் என்கின்ற சத்தியம் மீண்டும் 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 நம்முடைய வேத பாரம்பரியத்திலே ஒலிக்கப்படுகின்றது. நாராயணனை பொறுத்தவரை, வைஷ்ணவ வழிபாட்டை பொறுத்தவரை தாசோகம் என்று தான் சொல்ல முடியும். தாசோகம் என்றால் என்றும் நான் தாசன். துவைதம், சக்தி வழிபாட்டை பொறுத்தவரை யோகம், ஒவ்வொரு தெய்வத்தின் வழிபாடும் ஒவ்வொரு தத்துவத்தின் வெளிப்பாடு. சிவனுடைய வழிபாடு மட்டும் அத்வைத சத்தியத்தின் வெளிப்பாடு. அதனால்தான் சிவனுடைய வழிபாட்டில் மட்டும்தான் சிவோகம் என்கின்ற சத்தியம், நாமே சிவப்பரம்பொருளின் வடிவம் என்கின்ற சத்தியம் உணர்த்தப்படுகின்றது, உணரப்படுகின்றது. சிவோகம் என்கின்ற சத்தியத்தின் உணர்வு உருவக வெளிப்பாடாக சிவப்பரம்பொருள் வழிபடப்படுகின்றார். சிவம் ஒரு தத்துவத்தின் வெளிப்பாடு, கருத்தின் பூரணத்துவம். சிவம் ஒரு மிகப்பெரிய அத்வைத சத்தியம். சிவம் என்கின்ற கருத்தே, ஈஸ்வரன் என்கின்ற கருத்தே நம் எல்லோருக்குள்ளும் மலர முடியும் என்கின்ற சாத்திய கூறின் உருவக பரிமாணம்தான் சிவம். இஸ் அ பாசிபிலிட்டி விச் கேன் ஹேப்பன் இன் ஆல் ஆஃப் அஸ். இஸ் நாட் ஜஸ்ட் அ டெய்டி, இஸ் அ பிலசாபிக்கல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பாசிபிலிட்டி விச் கேன் ஹேப்பன் இன் ஆல் ஆஃப் அஸ். உங்கள் எல்லோரையும் நித்யானந்தத்தில் நிறைந்து, நித்யானந்தத்தில் மலர்ந்து, நித்யானந்தத்தில் கரைந்து, நித்யானந்தமாகிட ஆசீர்வதிக்கின்றேன். நன்றி, ஆனந்தமாக இருங்கள். நித்யானந்த தியானபீடம், நித்யானந்தபுரி, ஆஃப் மைசூர் ரோடு, விடுதி, பெங்களூர். 9742203311, 08027202084.